வணக்கம் வந்தோனி நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான சமையல். அது என்ன சமையல் அப்படின்னா பாருங்க, எனக்கு பின்னாடி வந்து தனசுலி அக்கா உட்காந்து வந்து மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அடுப்புல கிடந்த சோறு வடிச்சாங்க. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரங்க வந்து கடலுக்கு போய் வலை விட்டு பிடிச்சதுல சின்ன சின்ன கொட்டாங்கி சங்கு நிறைய வந்திருக்கும் போல, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் சூப்பராக அவிச்சு சங்கு சதையை வெளியே எடுத்து அவங்களோட ஸ்டைலில் வந்து அந்த ஏதோ வரட்டல் அந்த கிரேவி சொன்னாங்க, அந்த மாதிரி வச்சு தரப்போறேன்னு சொன்னாங்க. அதை தான் வச்சு நம்ம சூப்பராக இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சங்கு சதை தான், கொட்டாங்கி கொட்டாங்கி சங்குண்ணா. இதை அலசிக்கிட்டு இப்போ மண்கட்டியில் அடுக்க போகிறோம் அவிக்கிறதுக்கு. இந்த சங்குகளை பூரா அவிச்சு எடுத்து அவிச்சாதான் அதில் இருக்கிற சதையை நம்ம வந்து வெளியே எடுத்து எடுக்க முடியும். ஏன் ரொம்ப கஷ்டம் எடுக்க முடியும், எடுக்க இல்லைன்னா கஷ்டம். இப்படி கவத்து கவத்தி வச்சு அவிக்கணும். இது ஒரே நாளையிலே வந்தது, அதான் இப்போ ஒரே நாளாக அவிச்சு கூட்டு வச்சுருவோம் சொல்லிட்டு. சில நேரங்களில் ரெண்டு மூணு இப்படி வரும், சில நேரங்களில் வயலில் கொஞ்சம் பரவாமல் கிடந்துச்சுன்னா வரும். ஆமாம், எங்கள் வீடு எங்கேயே இருக்குது, தனசுலிக்கா வீடு எங்கேயே இருக்குது. என்னையை ஃபோன் பண்ணி வர வச்சுட்டா, ஓடியா உனக்கு அக்கா கிரேவி வச்சு தரேன் அப்படின்னு அப்படின்னு. நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப ஊற்றுனோம்னா பொங்கி பொங்கி சிந்தும். அப்படியா? ஆமாம், கொஞ்சம் நார்மலாக தான் ஊற்றி வைக்கணும். இந்த அந்த சூடுக்கு தான் அவியும்னா. இதை அவிச்சு எடுத்து தூக்கி வைக்க போகிறோம். புகையுது. இதை அவிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டுக்குண்டானது இப்போ எல்லா வேலையும் பார்ப்போம். இதை அவியட்டு. அவர் ரவன் பிள்ளை பாடே இல்லை, ஆற்றுக்குள்ளே விட்டால் ஒன்றும் கிடையாது, கடலில் விட்டு ஒன்றும் கிடையாது, பாடு இல்லாமல் ஆற்றுக்குள்ளே விடுவோம்னு சொல்லிட்டு வலை ஏற்றிட்டு போகிறேன். வலை ஏற்றிட்டு போனால் ஒரு கொடுவா நாலரைக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே 2500 ரூபா சொல்லு சொல்லு வாங்கிட்டு. எல்லாரும் எங்கேயாவது வெளியூர் கிளம்பணும்னா மேக்கப் செட்டுக்கு பதில் வாங்குறதுக்கு ஃபேன்சி ஸ்டோர் போவாங்க. என் தனசிலி அக்கா மட்டும் மெடிக்கல் ஷாப் போவாங்க. ஏன்னா திக்ஸு அமிர்தாஞ்சனு ரோலானு அப்புறம் என்னது பின்னாடி இருக்கிறது இந்த மெடிக்கல் கிட்ட தான் இருக்கா. இதை பூரத்தையும் வாங்கி சுருக்கு பேல கட்டிட்டு அப்பாடா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்க எடுத்து வச்சிட்டாங்க. சங்கு இறக்க போறோம், அவிஞ்சிட்டு இறக்க போறோம். இறக்கி இறக்கி வச்சு என்ன செய்யணும், இந்த சூடு நம்மளால பிடிக்க முடியாது. இதை அள்ளி இந்த செடியில போட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் எடுக்க முடியும். கையை வச்சு எடுத்து போட்டுருவேன். நான் நண்டு கழிக்கிறதுனால எனக்கு கை இந்த செவப்பா இருக்கா பொத்து போய் கையை பொத்து போய் இருக்கு, அதனால எடுக்க முடியாது. இன்னைக்கு இன்னைக்கு நண்டு பாடு எவ்வளோ? 2 கிலோ இருந்துச்சு. ஆத்து நண்டு, ஆத்து நண்டு உலக்கா நண்டு தான் 2 கிலோ இருந்துச்சு. சில நண்டு களி நண்டுலாம் இன்னைக்கு இல்லை. எல்லா கொட்டாயங்களும் இருக்கிற சதையை பூரா அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த இடத்துல ஒன்று இருக்கும், அதை நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணி போடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை சமைச்சு சாப்பிட்றதோட இது அப்படியே சாப்பிட்ருந்தீங்களே இப்போ வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும். இதோட இதை இப்படியே கழுவி க்ளீன் பண்ணி சமைச்சாலும் நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வத்தலை போட்டு வச்சாலும் சூப்பராக இருக்குங்களா? வத்தல் போட்டு வதக்கி வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த சிக்கனை சும்மா பண்ணுறோம்ல வத்தல் போட்டு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதை இன்னும் 2 தண்ணியில் அலசிட்டு என்ன செய்ய போகிறோம், குட்டி குட்டியாக வெட்ட போகிறோம். பொடிச்சு பொடிச்சா வெட்டணும். இது வந்து
இதுல ஒரு மருத்துவ குணமும் இருக்கு. இது வந்து குறுக்கோழிக்கு நல்லா கேட்கும். இதை சாப்பிட்டோம்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது ரெண்டு தடவையாவது சாப்பிட்டோம் குறுக்கோழிக்கு நல்லா கேட்கும். ஆமா, இது வரைக்கும் இந்த சங்கு கறின்லாம் வாங்கி சாப்பிடாதவங்க வாங்கி சாப்பிடுங்க. என்ன செய்ய போறோம்? குட்டி குட்டியா வெட்ட போறோம். பொடிச்சு பொடிச்சா வெட்டணும். இந்த சைஸ் அந்த சைஸ்ல ஒரு 10 கிராம் இருந்தா நிறையா இருந்தோம். அதான் ஆமா, கொஞ்சம் சுருக்கமா இருக்குல்ல, அவிச்சா அப்படித்தா இருக்கும். சங்கு பாக்க ஒவ்வொரு சங்குக்குள்ள இருக்கிற சாதா பெருசாவும் இருக்கும் சிறுசாவும் இருக்கும். அது இருக்கிறது தக்கனதான் இருக்கும். கொஞ்சமா இருக்குன்னு நினைக்காதியா, கிரேவி வச்சோம் நீங்களே, அந்த கிரேவி பயங்கர டேஸ்ட் ஆகும். இப்போ கூட்டுக்கு முன்ன வெட்டிட்டு கூட்டுக்கு முன்ன மீன் பொரிக்கப்போம். மீன் எங்கேயும் விரைவிச்சிருக்காங்களே பார்த்தீங்கன்னா, அது சங்கு சதை கூட்டா இந்த மீன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க பொரியலுக்கு. ஊடகம், ஆமா இது ஊடகம் தான். இது பொரிக்கிறதுக்காண்டி அதெல்லாம் நான் பொறிப்பேன். தோசைகள் சூடாயிட்டு இப்போ மீன் பொறிக்க போகிறோம். மீன் பொறிக்கச்சுல நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஒரு கருவேப்பிலை கொத்தை இப்படி போட்டுட்டு மீனை போட்டுக்கணும். மீனுக்கும் வாசமாக இருக்கும். இப்போ மீன் விரைய வச்சுருக்கோம். இது உங்கள் மீனை பொறிக்கிற மசாலா பொடி அவங்கள்ட்ட தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், உங்களுக்கு வேணும்னா எங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறீங்க. நீங்களும் நல்லா இருக்குங்களா பொடி? பொடி சூப்பராக இருக்குது மீன் பொறிக்க. சுருக்கமாக தான் போட முடியும். வராது பிடிக்கணும்லாம் நினைக்காதீங்க, அது அழகா வரும். வலு வலுமும் இந்த கல்லுல நான் பழக்கணும் நினைக்க. உங்க வீட்டுல வேஸ்டா இருந்துச்சுன்னா அம்சி கல்லு மீன் பொறிச்சுக்கிறீங்க. தேய்தேன்னு தேய்ச்சதை கலந்து எடுத்துருங்க. அது இருந்தாலுமே வரும், நாங்க தேக்கி தேக்கி தான் போச்சு. அந்த கருப்பு இருந்தாலுமே வரும். விளக்கி விளக்கி தேக்க தேக்க போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மீனை சுட சுட பொறிச்சு இந்த கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டாங்க. வெயில் இங்க வேறுங்கப்பா, சரியான வெடிக்கை அடிக்குதுப்பா. அங்கிட்டு சரியான வெயில் அடிக்கல. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு பாருங்க, தேவையான பொருள் சின்ன வெங்காயம் வெள்ளை புடு இதெல்லாம் வெட்டி வச்சுக்காங்க. தக்காளி காணோம், தக்காளி அங்கிட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில பொறிக்கும் தட்டி வச்சு எண்ணெயை ஊத்திட்டாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். கடுகு, கடுகு கடுகு கட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுக்கிறீங்க. தேங்காய் உடனே இஞ்சி பூடி சேர்க்கலாம். அதுக்கடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டி இருந்தா கொஞ்சம் கருகாமல் இருக்கும். கருவேப்பிலை நிலவுக்கு நான் போடுற நேரம் நீங்கள் போடுங்க. தக்காளி, தக்காளி கல்லுப்பு, வெங்காயம் தக்காளி பிடிச்சிருக்கோம். இது வந்து மட்டன் பொடி, மட்டனோட மட்டன் பொடி. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், சீரகம், இஞ்சி எல்லாமே வெள்ளப்பூடி எல்லாமே இதிலே போட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசி அலசி ஊற்றி, ஏன்னா நம்ம சதையை ஏற்கனவே ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. சதை ஏற்கனவே நம்ம அவிச்சிருக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை.
பயங்கரமா இருக்கு தேங்காய். ஆமா அவிச்சு வச்ச சங்கு சதை, அதை அள்ளி போட்டுக்கறலாம். சூப்பரா இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க வச்சு விலைக்கு வாங்கி வச்சு தின்னு வாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கறிலாம் தோத்தே வச்சாச்சு, நல்ல சரியான டேஸ்டா இருக்கும். நாங்க இதை சாப்பிட்டுருவோம். ஆனா உங்களுக்கு தேவைனா ஆசையா இருந்தா வாங்க, நாங்க உங்களுக்கு வச்சு தரோம், சமைச்சு தரோம், சாப்பிட்டு பாருங்க. வட்டி போகுது இப்பதான் மிளகுத்தூள் அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா வத்தி வந்துட்டு, இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு பொடி, அப்படியே கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாம் காட்டுறோம். ஆனா குறுக்கோளுக்கு சரியான ஒரு மருந்து சங்கு சதை. மிளகுத்தூள் சேர்க்கறதா எப்ப வேணாலும் சேர்த்துக்கலாம், முன்ன குடி போட்டதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த இப்படி நேரங்களில் வத்து வரைச்சல கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள். ஆத்தாடியோ கடைசியை நம்ம சாப்பிட போறோம். மனமான மிளகு ரசம், மீன் பொரியல், சங்கு சதை கிரேவி ரெடி, சாப்பிட போறோம். வாங்க, நாங்க இப்ப சமைச்ச சாப்பாடா சாப்பிட போறோம். ரசம், மிளகு ரசம், மீன் பொரியல். சொன்னது புத்தியில சும்மா சங்கு, அந்த சங்கு சதையோட கிரேவி வாசனை ஆளை இருக்கு. என்ன மீன் விற்கிறேன் நான் ஒண்ணும் இனிமே ரசமே சமட்டே சாதிப்பா. ரசம் சூப்பரா இருக்கா, சாப்பிட போறோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், சாப்பிடலாம். யாராருக்கும் விருப்பமா இருக்கோ வாங்க, சாப்பாடு தர்றோம். ரசமே டேஸ்டா இருக்கு. சங்கச்சத கிரேவி எப்படி இருக்கு? கூட்டு சரியான டெஸ்ட். இன்னைக்கு சாப்பாடு செம்ம டேஸ்டா சாப்பிட்டாரு தனசுரிய கையால, உண்மையாவே சூப்பரா இருக்கு. நீங்களும் சங்ககதி உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா இந்த மெத்தட்ல நானுமே வச்சது இல்ல, இதே பயங்கரமா இருக்கு. சாப்பாடு சூப்பரா இருக்கு. யார் யாருக்குன்னா உங்களுக்கும் சாப்பிட விருப்பம் இருக்கும், டான்ஸ்ல எல்லாரையும் கூப்பிடுறாங்க. பாய். ஆமா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காம அந்த வீடியோ எல்லாம் பெருசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.